குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகள் எல்லாரும், அது மட்டுமல்ல இந்த உலக மக்கள் எல்லாரும், எல்லா டாக்டர்களும், மருத்துவர்கள் எல்லாரும், எல்லா வகையான மருத்துவர்களும், ஹீலர்ஸும், எல்லா மனநலமும் பெற்று உடல்நலமும் பெற்று தீர்காயுசாக இருக்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். சரிதானே? அது ரொம்ப முக்கியம் இப்போ இல்லையா? இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக், மாற்றம் தரும் மந்திரம். அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்னா, புத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு ஊருக்கு போகிறார். போகிறப்போ அவங்க சீடர்கள்லாம் இன்றைக்கி புத்தர் வராரு வராருன்னு சொல்ல உடனே நிறையா பேர் சீடர்களோடு போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மக்கள், அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் வர்றாங்க. சாயந்தரம் எல்லோரும் வர்றாங்க. பெரிய பணக்காரனும் வர்றான், ஏழையும் வர்றாப்புல, நோயாளிகளும் வர்றாங்க, இல்லை எல்லோரும் வர்றாங்க. வந்துட்ட உடனே எல்லோரும் கேட்குறாங்க, சாமி நிறையா பேர் வர்றாங்க, என்ன மூலமோ சொல்லித்தராங்க, ஆனால் எங்களுக்கு எந்த தொழிலையும் தீர்ந்த மாதிரி தெரில, எதுலேயுமே எங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு மந்திரத்தை கொடுங்க, அதில் நாங்கள் எல்லோரும் நல்லாகணும், அதை பார்த்துக்கோங்க சாமி அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டோடனே அப்படின்னு பார்த்தாராம் புத்தர். அப்படி பார்த்துட்டு, இந்த நிலையும் மாறிவிடும், என்ன சொன்னேன், இந்த நிலையும் மாறிவிடும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு பேச போயிட்டே இருந்தாராம். இல்லை, இந்த நிலையும் மாறிவிடும் அப்படிங்கிறது வேற அருமையான ஒரு மந்திரம். இல்லை, எல்லாரும் நினைக்கலாம் இது நிலைச்சு நிற்குமா அப்படின்னு. இல்லை, எதுவுமே அப்படியே இருக்காது, மாறும் என்பது மாறாத உண்மை. புரிஞ்சுதா? மாறும் என்பது மாறாத உண்மை. ஸோ எக்ஸப்ட் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ என்னென்னு நம்ம பார்ப்போம், என்னென்னங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறான், அவன் வந்து எப்படியோ பணம் சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்குறாப்புல. என்ன செய்வாங்க? அந்த பணத்தோடனே, ஆஹா இந்த நிலையும் மாறிவிடுமாச்சே, இந்த பணம் நிற்குமா நினைக்காத, இது நினைப்பு இல்லை இல்லையா? உடனே என்ன செய்ய ஆரம்பித்தான்? தானம் செய்ய ஆரம்பித்தான். புரிஞ்சிச்சா? சரி, நோயாளிகள் வந்தாங்க, இந்த நிலையும் மாறும், கட்டாயமாக ஒன்று என்ன பண்ணுவான், நல்ல விதமாக குணமாயிடுவோம்னு நினைக்கணும். முதல்ல இது எல்லாமே குணமாயிரும், இந்த நிலை மாறி நம்ம உடம்பு எப்படி ஒரு வியாதி உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி போகிறதுக்கு முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலைமை மாறும். அது என்ன டாக்டர்மா, நீங்களே ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறீங்களே, கேன்சர்லாம் சரியாகுமா? உங்களா கண்ணுங்களா, எத்தனை கேன்சரை பார்த்துட்டு வயசான காலத்தில் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஒரு அம்மாவுக்கு வந்து பிளாடர் கேன்சர், உலகத்தில் மகா கொடுமையானது அதெல்லாம், அதுலேயும் வாயிலையும் வரவே கூடாது. இல்லை, த்ரோட் இங்கே இங்கே இல்லை வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அம்மா எல்லா டாக்டராலையும் கைவிடப்பட்டவங்க, ஏன்னா ஏற்கனவே கொலானிக் கேன்சர், குடலில் கேன்சர் வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அது சரியாகி அதுக்கப்புறம் இது வந்து எல்லாமும் அந்த அம்மாவுக்கு ரேக்கியில் டெல்லியில் சரி பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து அவங்க புள்ள வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாப்புல பெங்களூரில், அவருக்கு என்ன ஆச்சுன்னா கொலனி கேன்சர் என்கிட்ட வந்துட்டார். வந்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு 40 வயசு தருவோம். வந்துட்டு, அம்மா இல்லை இந்த மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, ஏதாவது பண்ணுங்கன்னொடனே ஹிலர்ட் 1 2 3 4 எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம். மறுநாள் ஆப்ரேஷன். என்னன்னா இப்போ கொஞ்சம் டைம் இல்லாமல் வந்துட்டே கண்ணாமனே, இதுக்கு எனக்கு ஏன்னா ஒரு மாதிரி நான் ஒரு டாக்டராக இருக்கிற மட்டும் இல்லை, நான் மனிதர்களுக்கு ஆறாவிலே பழங்கி பழங்கி என்னால் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சது, நெட் ஃபெல்லோ இஸ் நாட் ஹேவிங் கேன்சர், அது சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடுச்சு. வந்தோடனே, இல்லை கண்ணா உனக்கு ஒன்றுமே ஆகாது, அம்மா நாளைக்கு எனக்கு வந்து கொலாசியம் இருக்குது அப்படின்னா குடலை வந்து வெளியே அறுத்து வெளியே கொடுத்துருவாங்க, வெளிக்கு வெளியில் ஒரு பைய கட்டி அதில் வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அது ஒன்று, அது வந்துடா இல்லைம்மா வராது அப்படின்னு, கீமோ தெரப்பின்னு கொடுப்பாங்களே மாதிரி வராது, எதுவுமே இல்லை நாளைக்கு போய் பார்ப்பா அப்படின்னும். பார்த்தா அந்த சிவனுக்கு நன்றி, எதுவுமே இல்லை அந்த பையனுக்கு. மறுநாள் ஃபோன் அடித்தாங்க, அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, எதுவுமே வேண்டாட்டாங்க, கீமோ தெரப்பி கிடையாது, கொலாஸ்ட்ரமி கிடையாது, எதுவுமே கிடையாதுமா நம்மள. சரி, இன்னும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வீட்டெலாம் முடிஞ்ச அந்த பையன் வந்தான், ஒரே இருமல் தாங்க முடியல, நாளைக்கு வந்து டாக்டர் வர சொல்லிக்காரு, ப்ராங்காஸ்கோபி அந்த ஒரு இருக்கிறதே அவனால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியல, இருமல் என்கிட்ட ஃபோனில் கூட பேச முடியல, அது ஒன்றும் பண்ண வேண்டாம், இருடா ஒரு 2 நாள் கழித்து அந்த கோப்பியை பண்ணிக்கோ இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷுங்கிறத அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாப்புல. கொடுத்தா 2வது நாள் சத்தியப்பா அந்த பையனுக்கு அந்த இருமல் நின்று போச்சு. ஏண்டா உனக்கு டிபி இருந்துக்கு நான் சொல்கிறேன், ஒத்துக்கையில அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம்மா, சின்ன வயசில் காலையில் படிக்க போயிருக்கோம் கேனா, அதான்டா இப்போ திரும்பி போய் இல்லை, அது அன்றைக்கே நான் கேட்டேன், சொல்லக்கூடாதா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால் எப்போவுமே டயக்னோசிஸ் பண்ணுறப்ப ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா அதை நமக்கு அது ரொம்ப விஷயங்கள் புரியும். இல்லை எனக்கு அது அந்த சென்ஸ் அப்படியே கிடச்சிது, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதனால் அதுவும் சரியாச்சு, ஹிபிகமாக ரைட், போய் டாக்டர்கிட்ட போய் இருக்கு, நீ டாக்டர்கிட்ட போய்க்கப்பா அப்படின்னு போனாப்பில்.
எப்பா அதான் நல்லா இருக்கு, அப்புறம் எதுக்குப்பா போப்பா வேலைக்கு போப்பா அப்படின்னு வேலைக்கு போட்டாப்புல. நல்லா இருக்காப்புல, புரிஞ்சிச்சா இவ்வளோ எனக்கு என் சம்பந்திக்கு இல்லை. பித்தப்பை கேன்சர், கால்பாடர் கேன்சர், நல்லா இருக்கார். 6 வருஷம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு நல்லா இருக்கார். புரிஞ்சுதோ, நல்லா டிவி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சுகமாக இருக்கிறார். இல்லை விடாமல் ஏக்கி கொடுத்தவருடைய பலன். அவர் சொல்லுவார், 50% படித்து 50% ரேக்கிங்க அப்படின்னுக்குவார் அவர் வேறு அந்த மாதிரி. ஆனால் ஒரு நாள் அவர் பிழைச்சது வந்து ரேக்கியில், அருமையை கொடுத்த ரேக்கியில் தான் பிழைச்சார். இதெல்லாம் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மாற்றம் தரும் மந்திரம் என்னன்னா இந்த நிலையும் மாறிவிடுங்கிறது தான். நீங்கள் அதே நினைக்கக்கூடாது, ஐயோ கேன்சர் வந்துச்சு நான் சாக போகிறேன் அப்படி கிடையாது. புரிஞ்சுதா? எத்தனையோ பேர் எத்தனையோ விதமானதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. செல்கள் நம்ம சொன்னபடி கேட்கும், நமக்கு அதுக்கு தேவை ஒரு பவர், அந்த பவர் ரேக்கி. புரிஞ்சிச்சுங்களா? நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லை, அந்த பவர் தான் ரேக்கி. இல்லை நான் ஒன்று ஒன்றே நீங்கள் ரேக்கி படித்தா மட்டும் இல்லை அப்படிலாம் சொல்லவில்லை, அது ஒரு பவர்னு நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் கண்ணுங்களா இல்லையா? ஸோ பணக்காரலாம் என்ன பண்ணோம், ஐயோ கண்ணாப்பின்னான்னு சொத்தை சேர்த்து வச்சுருக்கமே, போய் பொய்யா கூட சொத்து வச்சுருப்பாங்கல்ல, அப்போ கொஞ்சம் தானத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சான். ஏன்னா இதனால் மாறலாம்ல, அழகானவர்களும் திம்புறாவும் இருக்கவங்க என்ன நினச்சாங்கன்னா இதெல்லாம் நினைக்காது, இதுவும் மாறிடும், அதனால ஜாக்கிரதாக இருப்போம். விவசாயிகளாக நினச்சாங்களாம், இல்லை நம்ம யாரும் சோமைத்தனமாக இருக்கக்கூடாது, அப்போ இந்த நிலமை மாறிடும், நம்ம இப்போவே நல்லா வந்து சேர்த்து வைக்க கிடைக்கணும், அவங்க வேலை செய்ய ஆரம்பித்தாங்களாம். இந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லோரும், நான் பிஇ படித்தேன், நிறைய பேரை பார்த்துட்டு இதை அனுபவத்தை சொல்கிறேன் கண்ணுங்களா, நிறைய பிஇ படித்த பிள்ளைகள் வீட்டில் தாய் தப்பனுக்கு பாடனா சும்மா உட்காந்துருக்காங்க. சரி, உங்களுக்கு நீங்கள் படித்ததுக்கு வேலை கிடைக்கலன்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் தவறில்லை கண்ணுகளா, வேலை செய்யணும். ஏன்னா அந்த நிலையும் மாறிவிடும், மறந்துடாதீங்க. தாய் தப்பை இருக்கிற வரைக்கும் வச்சு ஐயோ பிள்ளையேன்னு பார்ப்பாங்க, அப்புறம் யார் பாப்பா? நீ முதலே சும்மா வந்துட்டேன்னா வயசான காலத்தில் எப்படி போய் வேலை செய்ய முடியும்? இந்த நிலையும் மாறிவிடும் அந்த மந்திரத்தை மறக்காதீங்க. முதல்ல வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும், தம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. எந்த வேலையும் கேவலம் கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யுங்க கண்ணுங்களா. வேலைக்கு போகணும், புரிஞ்சா? தர்மம், தானம் எல்லாம் வேணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நமக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன இந்த வைரஸ் வந்துருமோ அது வந்துருமோங்கிற பயம் ஒரு பக்கம், தும்மல் வந்தாலும் பயமாக இருக்குது, இருமல் வந்தாலும் பயமாக இருக்குது. அந்த பயம் வேண்டாம், பயம் பயம் எதை தொட்டாலும் பயம். ஒரு படத்தில் கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரே பயமயமாக இருக்குது, சிவமயத்தை விட்டு பயமயமாக இருக்கு இல்லையா. இந்த பயத்துக்கு அம்மா இன்றைக்கி வந்து ஒரு முத்திரை சொல்லித்தார், பழகிறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த கையை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வணக்கம், புரிஞ்சிச்சா? சேர்த்துட்டோம். அப்புறம் இந்த பெருவரல் இருக்குல்ல, இதை வலது பெருவரல் இங்கே, இடது கை இங்கே சேர்த்துட்டீங்க. அப்போ இந்த கை வலகியிருக்கா, இது ரெண்டு சேர்க்கணும், இது ரெண்டு சேர்க்கணும். இப்போ எப்படி சேர்த்துருக்கேன் பாருங்கள், இப்படி இந்த சேர்த்துருக்கேன், இந்த பாருங்கள் இந்த ரெண்டு இப்படி சேர்த்துட்டேன், இதை ரெண்டு இப்படி சேர்த்துருக்கேன், இப்படி. இதுதான் முக்கியம், ஏன்னா இந்த பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி வைக்கிறீங்க, உங்கள் கை இப்படி கீழே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக உங்கள் தொடையில் வச்சுக்கிட்டாலும் சரி. வச்சுக்கிட்டு கண்ணை மூடி காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், நைட்டு 5 நிமிஷம், இந்த பீரியடு ஃபுல்லாத்துக்கும் எல்லாரும் இதை பிடிங்க. இந்த முத்திரையை என்ன ஆகும், நமக்கு பயம் பயம் வேண்டாம், இல்லை எல்லாம் குமா குமா தான் கிடையாது, எல்லாம் கும் கும் நம்ம சரியாயிரும் அப்படின்னு நினைங்க. நோ குமா குமா, அது வேண்டாம், இல்லை நல்லாகும், நாடு நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிரும், பழையபடிக்கு எல்லாமும் நல்லா நடக்கும், இதுதான் இந்த நிலையும் மாறிவிடும், இதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இது வந்து சாதாரண விஷயம், அதுவாக வரும், அதுவே போகும், நம்மளை எதுவும் செய்யாது என்பதை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு அம்மா கேட்டுக்கிறேன். முத்திரையே மறக்கக்கூடாது. எப்படி சொன்னேன், ரெண்டு கை சேர்த்துக்கணும், இந்த கை எப்படி வைக்கணும், இது ரெண்டு சேர்க்கணும், இது ரெண்டையும் சேர்க்கணும், இப்படி தான். வலது கை இப்படி போகணும், இடது கால் உள்ளே வந்துடணும், சரிதானா? அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் முத்திரை. இதை வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணணும். எப்போமா இருக்க 15 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணணும் அவசியம் இல்லை, 5-5 நிமிஷமாக பண்ணிக்கோங்க. இல்லை காலைல 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் கூட பண்ணிக்கோ, 20 நிமிஷம் கூட பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். எந்த முத்திரையும் 15-20 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. புரிஞ்சா கண்ணுங்களா? புரிஞ்சுதா? சூப்பராக இருக்க போகிறீங்க, நாட்டில் ஜெயிக்கிறோம், சாதிக்கிறோம், ஹெல்த்தியாக எல்லோரும் இருக்க போகிறோம். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் டா செல்லுங்களேன், பாய் டா செல்லுங்களேன்.